இன்னும் சாப்பிடலப்பா, நான் சாப்பிட்டேன்னா தூங்கிடுவேன். சாப்பிடாம இருக்கிறது தான் எனர்ஜி. சொல்லுவோம், ஃபைனலாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி முதல்ல நான் வந்து மற்ற விஷயங்களுக்கு வருவோம். இப்போ பேசின மேட்ருக்கே வருவோம். இன்னும் அதுலேயே பேச வேண்டியது எவ்வளோ இருக்குது, நம்ம அதிலேயே விட்டுட்டு அடுத்த ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷனை பார்த்துருவோம். சரி, வாழ்கிறோம், வாழ்க்கை உண்மைன்னு நினைக்கிறோம், இப்படின்றோம் அப்படின்றோம், பல பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் மூல காரணம், ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றது எது? எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம், ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றது எது? அதுதான் ஒரு மனிதனுடைய கர்ம வினை என்பது. ஒரு மனிதனுடைய கர்ம வினை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்க, அது போட்டு படித்து எடுக்கிற இடத்துல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவு பிரச்சனைகளை அதை கொண்டு வந்து விட்டுரும், அவ்வளவு பஞ்சாயத்துகளை கொண்டு வந்து விட்டுரும். எப்படி கொண்டு வந்து விடுது? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப எனக்கு ஒரு தேவை இருக்குன்றக்கா இந்த வாழ்க்கையை நான் வாழ்றேன். எப்படி வாழ்றேன்? என்னோட சந்தோஷம், என்னோட தேவை, என்னோட வாழ்க்கை எல்லாமே என் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லாமே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்றத ஆக்சுவலா பாக்குறது உங்களுக்கு தெரியல, தெரியாம புரியாம போயிருது. இதுக்குண்டான காரணம் என்ன? பொசசிவ்னஸ். அடுத்த பஞ்சாயத்து குடும்பத்தில் நடக்கக்கூடிய அடுத்த மிகப்பெரிய பிரச்சனை தான் பொசசிவ்னஸ். பொசசிவ்னஸ் ஏன் இருக்கக்கூடாது? இது கொண்டு வராத பிரச்சனைகளே கிடையாது. பொசசிவ்னஸ் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். பொசசிவ்னஸ் கொண்டு வராத பிரச்சனைகளே கிடையாது. ஏன்? முதல்ல அன்பு, காதல், பாசம் நீங்க, அப்புறம் அட்டாச்மெண்ட் ஆகும், அப்புறம் அதுதான் வேணும் நீங்க, எங்கேயும் போக கூடாது நீங்க, அதை என் கண்ட்ரோல்லே கையில வச்சுக்கணும் நீங்க, ஏதா இருந்தாலும் சொல்லிட்டு போகணும் நீங்க, இதனால மிகப்பெரிய பஞ்சாயத்துகள் பிரச்சனைகள் வரணும் நீங்க. எல்லாமே எங்க இருக்கு? எல்லாமே அந்த பொசசிவ்னஸ்ல தான் இருக்கு. பொசிவ்னஸோட மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, எப்பயுமே அது வந்து உங்களை தெளிவான சிந்தனையில பார்க்கவே விடாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு தேவைன்ற ஒன்று இருக்கும்போது அந்த தேவையில உங்க தேவையை பூர்த்தி பண்ணிக்கணும்னு தான் பார்க்கணும்னு நினைப்பீங்களே தவிர, அந்த தேவையை தாண்டி உண்மை என்ன இருக்கு, பொசிவ்னஸ்னா என்ன, நீங்க தேடவே மாட்டீங்க. புரியுதா புரியலையா உங்களுக்கு? அதாவது ஒரு விஷயம் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன், அந்த விஷயத்துல எனக்கு ஒரு தேவை, ஒரு ஆசை, அதை நான் ரெகுலரா கண்டினியூ பண்ணும்போது என்ன நடக்குது? அது மேல ஒரு பற்று வருது, ஒரு அட்டாச்மெண்ட் வருது, அது பொசசிவ்னஸா மாறுது. இது மனிதர்கள் மேலனாலும் சரி, குழந்தைகள் மேலனாலும் சரி, மிருகங்கள் மேலனாலும் சரி, பறவைகள் மேலனாலும் சரி, யார் மேலனாலும் சரி, இதான் மேட்டர். பொசசிவ்னஸ் என்பது வந்துருச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு, எல்லாமே பிரச்சனை தான். சரியா கேட்க மாட்டீங்க, அவன் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட நியாய தர்மம் உங்க காதலியே ஏறாது. இது எனக்கானது, இது எனக்கானது, இது எனக்கானது, எனக்கானது, நான்ற ஒன்னே இல்லைன்ட்டு அப்புறம் என்ன எனக்கானது? எங்க பொசிவ்னஸ் வேலை செய்யுது உங்களுக்கு யோசிக்கணும்ல? முக்காவாசி குடும்பத்துல பிரச்சனை வர்றது காரணமே என்னன்னா, அவங்க அவங்க சுதந்திரத்தை நீங்க கெடுக்கிறீங்க. உங்க பொண்டாட்டி சுதந்திரத்தை பொசிவ்னஸ் இவன் என்னவள் அப்படின்னு சொல்லி கெடுக்கிறீங்க. பொண்டாட்டி என்ன பண்றீங்க, இவன் என்னவன் அப்படின்னு சொல்லி அதையும் கெடுக்கிறீங்க. எப்படி இது சரியாகும் யோசிக்கணும்ல? எப்படி இது சரியாகும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும் அல்லவா? பொசசிவ்னஸ் யார் மேல இருக்கணும்? இறைவன் மேல இருக்கணும். அது ஹெல்த்தியான பொசிவ்னஸ். மனிதர்கள் மேல, பொருள்கள் மேல, ஆசபாசங்கள் மேல, பந்த பாசங்கள் மேல பற்று வச்சு என்ன பண்ண போறீங்க? எல்லாமே பிரச்சனை தானே உங்களுக்கு. அதனால பொசசிவ்னஸ்னால வராத ப்ராப்ளம்ஸே கிடையாது குடும்ப வாழ்க்கையில். உங்களுக்கு ஒரு தேவைன்னு போய் நின்னுட்டீங்கனாவே எல்லா பஞ்சாயத்துகளையும் இழுத்துக் கொள்வீர்கள். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. பொசசிவ்னஸ்னால பல குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு. பொசசிவ்னஸ் என்னெல்லாம் பண்ணணும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போமா? புரியாது இல்லைன்னா உங்களுக்கு. வீட்டுல இருந்து என் கணவன் கிளம்புறாருன்னு வெளியில, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சும்மா கிளம்புறான் ஒரு முக்கியமான வேலை. அவன் கொஞ்சம் வந்து ஒரு வயது கம்மியான ஒரு பர்சன் சொல்றேன். அப்ப வந்து அவருக்கு அந்த மாதிரியான ஒரு கேரக்டருக்கு எப்படி இருக்கு, இப்ப நான் வெளியில போகணும் சம்பாதிக்கணும்னு சொல்லி சம்பாதிக்க கொஞ்சம் இன்னசென்டான ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்க. அதை நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பொசிவ்னஸா தான் கண்ட்ரோல்லே வச்சிருக்கணும்னு போராடுறீங்க பாத்தீங்களா? மிகப்பெரிய கர்ம வினை அது. ஒரு உயிரை அதன் போக்குல செயல்பட விடாம தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும்னு நினைக்கிறது. ஒருத்தனோட மாபெரும் சுதந்திரத்தை நீங்கள் பறிக்கிறீர்கள். இதற்கு மாபெரும் தண்டனை உண்டு. நீங்க பொசசிவ்னஸோட நீங்க வாழ்ந்தீங்கன்னா பல பிரச்சனைகள்,
இதுதான் கிடையாது, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. உண்மையை பார்க்கவே முடியாது கடைசி வரைக்கும் உங்களால. எல்லாத்துலயுமே அட்டாச்மெண்ட்ல போய் சிக்கிப்பீங்க, உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும், எப்பேற்பட்ட ப்ராப்ளம்ஸ் எங்க கொண்டு போய் உங்களுக்கு முடிய போகுது, என்ன பண்ணும், என்ன ஏது, எதுவும் உங்களுக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது, ஜீரோ. உங்களுக்குலாம் அவ்வளவு அறிவு பத்தாது, உயர்ந்த கட்டத்துக்கு போனாதான் பத்தும். இன்னும் பெரிய பெரிய ஆளுங்களே அதுக்கு போராடிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. நான் பெரிய பெரிய ஆளுங்க போராடிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மீனா இந்த சிறிய குழந்தையும் போராடிட்டு தான் இருக்கு அந்த தன்மைக்கு போறதுக்கு. அப்ப எவ்வளவு விழிப்பு, இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது எதற்கானா ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வு தன்மையா இருந்து இந்த வாழ்க்கையை பொய்யின் உணர்ந்து மறுபடியும் அவனிடம் சென்று சேருவதற்காக மட்டும்தான் வாழ்க்கையை தவிர, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குத்தி பத்துக்கிறது கூட தப்பு இல்ல. இது என்னோட குழந்தை, நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன், யாரையும் தூக்கு விட மாட்டேன், இது இந்த வீட்டுக்கு போக கூடாது, இது இப்படித்தான் வளரணும், நான் சொல்றதுதான் படிக்கணும், நான் சொல்றதுதான் சாப்பிடணும், எங்கேயும் போக கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, என் புருஷன் என் கண்ட்ரோல்ல இருக்கணும், என் பொண்டாட்டி என் கண்ட்ரோல்ல இருக்கணும், இது பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை. இது ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? எத்தனை குடும்ப சீரழிஞ்சிருக்கு தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்க, உங்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா, யாருக்கு எதுவும் தெரியாது நினைச்சு நினைச்சு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, பல தவறுகள் அப்படிதான் பண்றீங்க. யூ ரியலி டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அண்ட் வாட் இஸ் கோயிங் இன் அவுட் சைட். என்ன காரணம்? மனிதனோட அறிவு சிற்றறிவாக இருக்கும் வரை எதையுமே உணரவே முடியாது. நீங்க பண்ற தப்பு எல்லாத்துக்கும் தெரியும், தெரியாமலாம் இருக்காது. கத்திரிக்காய் முத்தனா கடத்தருக்கு வந்து தான் ஆகணும், ஒரு கட்டத்துக்கு மேல கண்டுபிடிச்சிருவாங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு பயிற்சியில இல்ல வேற எதுலயாவது இருக்கும் போது ஒரு காம உணர்வு ஏற்படுதுன்னு வைங்க. நான் இப்ப வந்து எக்ஸ்ட்ரீம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் நான் பேசுறேன், ஏன்னா இந்த மாதிரியான பயிற்சிகள் பண்ணும்போது காம உணர்வை கட்டுப்படுத்தவே முடியாது. யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, முதல்ல உங்களுக்கு அந்த செக்ஸ் உணர்வு தான் அதிகமா வரும், துதக்கோர் வரும், யாரை பார்த்தாலும் ரொம்ப அழகா தெரிவாங்க. ஏன்? உணர்வு நிலை அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருந்ததுனாலதான் அனாகதா நல்லா வேலை செய்யும், அப்படி வேலை செய்யும். அப்ப என்ன ஆகும்? எல்லாமே ரொம்ப அழகா தெரியும், எல்லாமே சூப்பரா தெரியும், எல்லாமே அப்படி ரசிப்பீங்க, அந்த பாட்டோட ஒவ்வொரு லைனையும் ரசிப்பீங்க, அணு அணுவா ரசிப்பீங்க, அப்படி ரசிப்பீங்க. அப்படி நடக்கும்போது என்ன ஆகுது யோசிங்க, அப்படி நடக்கும்போது என்ன ஆகிறது? நம்ம இந்த பரவச பேரானந்த நிலைக்கோ இதுக்காகவோ அதுக்காகவோலாம் நம்ம இதை பண்றது இல்லை. நம்ம போகக்கூடிய பாதையில நிறைய கடைகள் இருக்கு, அதுல போகக்கூடிய கடையில ஒவ்வொன்றும் ஃப்ரீயா நம்ம கொடுத்துட்டே இருக்காங்க, வாங்கலாம், யூஸ் பண்ணலாம், சாப்பிடலாம், போலாம். ஆனா அட் த எண்ட் என்பது மோட்சம், முக்தி.